சாகக்கூடாது. என் அப்பா செத்த நாள் அன்னைக்குதான் சாகும். எப்ப வேணா சாகுற எங்க மணிகண்ட ஐயாக்காக.
பெண்ணாகும் உன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே நடவிய பெண்ணாகும் உன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாம பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்ச பார்க்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா 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 எனக்கு தெரியும் தெய்வமே அதுவும் எனக்கு தெரியும் என்ன தில்லு பாரு அது மட்டுமா பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டைய பிடிச்சி என் வாயிலே நங்கு நங்கு பல்லப்புற உடப்பங்கிறாயா அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாயா பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சு என்ன இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனான் இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போன போன போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள் பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துருந்தீங்க போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்சலை காட்டி நம்ம பசங்களை போறா பாரு கவர்த்தித்தோம் என்னப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க துர்கா பூஜைய பெருசா நடத்த ஐயா உத்தரவு தரணும் கவலையே படாதீங்க பின்னு முன்னு பண்ணிடுவான் இந்த வாட்டி துர்கா பூஜையா நாமளான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் முதல்ல ஒரு நோட்டை போட்டு கொடுங்க கலெக்ஷன் பண்ணி சமாச்சிருவோம் சொல்லுங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஐயா சொன்ன சரித்தா பெருசா எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் போன தடவை பெரிய பிரச்சனை ஆகி போச்சு கொஞ்சம் விட்டு இருந்தா கலவரமா இருக்கும் அதனால சாதாரணமா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் இல்லப்பா இந்த வருஷம் வழக்கம் போல் இல்லாம ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து நல்லா கும்பாபிஷேகம் பண்ணுவோம் நீங்க சொல்லி என்னைக்கு மீறி இருக்கேன் அப்படியே செஞ்சிடலாம் என்ன நீங்க சொல்றீங்க இல்ல நீன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்கன்னு சொல்லிட்டேன் தம்பி சொல்ற மாதிரி செஞ்சிருவோம் அடிக்க
சாரிப்பா, நீங்க இந்த பொண்ணை பப்ளிக்ல ரேப் பண்றதா சொல்லி கேள்விப்பட்டேன். தப்பில்ல, ஆனா ஒரு சின்ன மேட் அடிக்குதே. என்ன அடிக்குது? இல்ல, ஒருத்தன் கோமால போயிட்டா ரேப் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எப்படி பண்றீங்க? என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ற? அதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்ற? நீ தானே கோமால போக போறது. அது எப்படி முடியும்? நான் தான் வந்துட்டேன்ல. வந்துட்டா மாத்துதான். மாத்துன்னா மேடம், சாய் கேக்கறதா ஹூ? ஏய் 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 என்ன சப்போர்ட் இருக்காங்க தெரியல. தாங்க மதஜே பார்க்க முடியாது போல இருக்கு. उसका क्या संबंध है? I don't know. अच्छा, शहर में नहीं आई हो या नहीं आने का बहाना कर रही हो? चल रे, चल रे, तू थाने चल, तेरे को पता चलेगा उसका कमाल। तेरे जैसा बहुत देखा है अपने मुंह में। अरे उस चंबा को बता दे। चल। अरे, जो मारपीट उधर हुआ, और ये लड़के कोई संबंध नहीं है। कुछ है तो मैं पुलिस स्टेशन खुद आके बताऊंगा। तू जा। क्या? जा रे, पड़ा। சம்ஜி, கே மேம் சார், அடிபட்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டு வந்தா அவன் பொறுக்கி ரவுடி முட்டாள் ராஸ்கல். தமிழ் சுத்தம் தமிழன், வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு, இருந்தாலும் சின்னதா அழகா கடிக்கிற மாதிரி. என்ன பேசுற நீ? இந்த காலத்தில் உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஓ மை காட், கோயில் கும்பாபிஷேக விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 10 நாள் ஆகும். வந்தவுடனே மீட் பண்றதா சொன்னாங்க. வந்துட்டோம், இருந்து பாத்துட்டு போயிடலாம். தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குமா? நம்ம ஆசிரமத்திலேயே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. மிஸ்டர் வீராசாமி தான் அதெல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் அட்ரஸ் தரேன், அவர் போய் பாருங்க. தேங்க்யூ. என்ன நல்ல வேலை செய்யறேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சதானே என் மேல ஒரு இது வரும்.
எது? அதான் கொஞ்சம் கொழுப்பா தாயா தெரியுறாளுங்க. ஏய் என்னென்னமோ பண்றாங்களா, எங்க இருக்கீங்க? வீரசாமி, வீரசாமி, எவ அவ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமின்னு கூப்பிடுறவ. வீரசாமி இருக்காரா? இவர்தான் நீங்க கேட்ட மிஸ்டர் வீரசாமி. ஏப்பா இவனை வச்சுக்கணும்னு இந்த முறை முறைக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அன்புதா. டேய் ஆண்டி கும் பேர் ஆண்டி வி 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 அப்ப சொல்லிட்டா ராஜாமி என்ன நாலு நாள் சொல்லிட்டா. அப்ப கும் என்ன மிஸ்டர் நக்கலா? அந்த மிஸ்டர் வீரசாமி முன்னாடி போட்டு கேடு சொல்ற. முடியாது. அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி? என்ன கொழுப்பா? உனதாண்டா? ஆமா கொழுப்பா. ஊராக மணி பாரு, என்னைய பூரா குடிச்சு 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 கொழுப்பு அதிகமாகி போச்சு. ஓகே ஓகே மிஸ்டர் வீரசாமி இருக்காரா? நான் தான் வீராசாமி. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு. அவர் வேலைக்காரன் இல்ல, இந்த கம்பெனியோட ஓனர். அப்போ நீங்க? நான் யாப்பா. நீங்க யாரு? நாங்க ஆசிரமத்தில இருந்து வரோம். தங்க இடம் வேணும் ப்ளீஸ். இவங்களை நம்ம ஆசிரமத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. தேங்க்ஸ். எனக்கு தானே தேங்க்ஸ். சூப்பர். திரும்பினாலும் சூப்பர், நின்னாலும் சூப்பர். ரசிகன், கலா ரசிகன் பாருங்க. நீ என்னதான சூப்பர்னு சொன்ன? இல்லையே. போய் சொல்லாத. நீ என்ன பார்த்ததா சொன்ன? போய் சொல்ல பழக்கம் இல்ல எனக்கு. அப்ப யாரு 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 சூப்பர்னு சொன்ன? இவனதா சூப்பர். இவன் நடந்தாலும் சூப்பர், திரும்பினாலும் சூப்பர். இந்த டிக்கியும் சூப்பர். மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர். இப்ப என்னமா சொல்ற? என்னப்பா ரத்த வருது? ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம. அப்பா ஹலோ, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. மாதாஜியை பார்க்க முடியல, ஒரு வாரம் தங்கி பார்த்துட்டு வரேன். ஓகே. ஜாக்கிரதம்மா. பை. எனக்கு பிடிக்காது, சேராது. எனக்கு பிடிக்கும். பக்கத்துல ஒண்ணு நிக்கிட்டு பாரு, தேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தான். டி நல்ல கைநீட்டு தண்ணிக்கு பேசுது மலக்குரங்கு. இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு. வெக்கமா. சரி அப்ப நான் பாக்குறேன். சரி நான் மன்னதே இல்லை. நீ என்ன ரதியா? ஓகே நான் உன சைட் அடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல? இல்ல நான் உன இல்ல. என்ன நீ இல்ல நான் இல்ல? எப்படி நீ உன தீஞ்சு போற நூடுல்ஸ் சொல்லலாம்? அது விட்டலாம்டா. இவன் மலை குரங்கா? எந்த மலையிலயும் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த? விட்டுறா, அது விட்டுறா. என்னப்பா ஏஞ்சல் பிடிக்கிற? இவன் பாம்பே பரதேசியா? அது உண்மையா இருந்தாலும் எப்படி நீ கரெக்டா சொல்லலாம்? எது பரதேசியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ராஜா. இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? தம்பி வந்து டெவலப் பண்ணு. ஏய் நீ என்ன பேசினாலும் தூரத்துல இருந்தே என்னால சொல்ல முடியும். கிட்ட வந்தா கிட்ட வந்தா உன் வாஸ்துவே சொல்லுவே. என்ன சொல்வ? உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்ச இருக்குல்ல. உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே இருக்கா? இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல மச்ச இருக்கடா. அதுக்கு போய் வாய்ஸ் ஆ. ஏ லட்சுமி தானே கில்ல.
ஜனாதிபதி என்ன செய்யணும்? வாங்க சூப்பர் உதடா எனக்கா துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா தெரியாது கிடையாது. இன்ஃபர்மேஷன் ஜோ சச் கரோ புரே ஹர் கோ ஜோ புரு பனி ஜோ 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 கம் ஆன் கம் ஆன் மூவ் அவுட் ஆஃப் ப்ளீஸ் ஸ்டாப் நோ கோ இன்சைட் மிஸ்டர் ப்ளீஸ் கோ அவுட் யா சீஜ் படி ஹே இங்க யாரும் வரல. ஹாய் ஹாய் கெத்த ஹேண்டம் னா இப்ப நீ வெளிய போ படி இல்லையா? ஏன் நீ டார்ச்சர் பண்ற? அவ தான் இல்லன்னு சொல்றல வெளிய போ. ہمیں معلوم تھا یہاں کچھ نہیں ملے گا, چور یہاں نہیں ہے. چلو موو, کم آن, ایسے موو 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 موو. नमस्ते. செல்போன் என்ன நடு ரோட்ல கிடக்கு?
ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ? தொட்டவன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டோம்னா? ஆத்தி வேணாம் சாமி, ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம். ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது. ஹலோ லேடி பைசி, ஹலோ யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க? ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். உங்க கையில இருக்கிறது என்னது? உங்கதான். அதையே ரோட்ல போட்டீங்க. நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. அப்படின்னா என்ன? என்னங்க அதே டண்டில் துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். சரி, முதல்ல எங்க பாக்கணும் சொல்லு. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன போதல் இருக்கு. யாரே அக்கேலே ஜாரே லடிக்கோ கே பாஸ் தாதா இருக்காரே போலீஸ் கா கபர் கர் தூங்கி ஜாரே. தேங்க்ஸ் மேடம். தமிழா? ஆமா. பார்த்தாலே தெரியுது பக்கத்துல தான் என் வீடு. வாங்களே டிராப் பண்ணிடுறேன். பாட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிருக்க? இதான் முக்கியமா? அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, அந்த சென்னையில இருந்து வந்த காலையில ரெண்டு பொண்ணு அவளுக்கு அந்த பலான தொழில் பண்ணிட்டு அப்புறம் அந்த பண்ணாடா அவன் வண்டியில ஏறி போறாங்க. புடிச்சாச்சு, நான் பிடிச்ச பண்ணி அவளுக்கு போய் பிடிக்கும். என்ன பாக்குற? நான் யார் தெரியுத? திட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நீ ஒத்துக்கல, இதே இடத்துல பிராத்தல உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை கோர்ட்ல நினைக்க வைப்பேன். கம்மிதான், ஆனா விபச்சார அழகி கைதுன்னு உன் போட்டோவை பேப்பர்ல பெருசா போட்டு நான் அடிச்சிருக்கேன். தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறத விட தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிற வழிய பாரு. ஒரு தடவை தானடா நமஸ்கார். மேரே கோ லடக்கே சாயே
क्या पूछ रहा है? निकल बाहर, बाहर निकल। मेरे को लड़की चाहिए। मैं बोल रहा हूँ मेरे को लड़की चाहिए, मेरे को लड़की चाहिए। तू पागल है क्या? अरे मैं बोल रहा हूँ निकल बाहर, मार खाएगा। मेरे को लड़की चाहिए, बाहर निकल। साब साब अरे सब सब कुछ नहीं कर रहा। मेरे को लड़की चाहिए। अरे छोड़ उसे। सर मेरे को यार लड़की चाहिए प्लीज। लड़की चाहिए क्या? लड़की चाहिए क्या तेरे को? मुझे बोल रहा है और एक बार ऐसा किए तो जान निकाल दूंगा, समझे? நீ
காலம் புருஷரக்கு குழு குழந்தை கிருத்தி புதையனும் பதையில ஓடி போவோமா. என்ன செயினையும் காணா அவளையும் காணா பாட்டு ஹலோ, யார் பேசுறது? ஒன்பதாவது படிக்கிற ஒன்பது பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா ஒன்பதாவது மாடியில இருந்து கீழே விழுந்து ஒன்பது இடத்துல காயும் ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 ரூபாய் கேக்குறோம். அது டாக்டர் இல்லை, எல்லாமே 9000 இருக்கு. அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 ரூபா இருக்கு. வசூல் பண்ண படத்துல வேணா 9000 எடுத்துக்கிட்டு 9 நிமிஷம் நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டி சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுவாமா. சக்தி ஹாஸ்பிட்டல் இங்க டிராப் பண்ணிப்போம். நான் என்ன டிரைவர் மாதிரி தெரியறேனா? ஏப்பா நான் என்ன அப்படியா சொன்னேன்? அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே.
ஹலோ, நீ தேர்ற பொண்ணு எங்க இருக்காங்க? எங்க 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 கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டு நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன், அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழுறடிச்சலாம். அப்ப போடு. எது? பணத்து போடு. போயிட்டாளா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இல்ல, மருந்து மட்டும் உடனே வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி லோ பிபி என்ன, உப்பை சாப்பிடக்கூடாது. இல்ல, உப்பு சாப்பிடணும். நான் பில் பே பண்ணுவோம். வேணா நான் பே பண்றேன். இல்ல, நானே பே பண்றேன். ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. இல்ல, உங்க ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே. இல்ல, டவுன் சொல்லப்பிள்ளையே.
எல்லா சரக்கு ரெடியா இருக்குல்ல, இருக்கு எடுத்து அங்க விட்டு. என்னண்ணா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. மிஸ் பண்ணிட்டு மேடா. இதுதான் அவனோட போட்டோ. அவன் எதுக்காக மும்பைக்கு வந்திருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனடியாக எனக்கு தெரிஞ்சாகணும். பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல, இங்க நின்னுட்டு பேச. இந்த பேச்சல நான் கேக்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இல்ல ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணியவா ராஜா. எங்க ஊராகமையில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு, வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்ன கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு பத்தியா, அந்த மரியாதைக்கு தான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன எதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிறதுல வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா பாருமா, நீ வந்தா வா, வராடி போ. இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மியில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிருக்காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போகல, சும்மா அப்படியே மிதக்கணும். எங்க நீ ஒரு கிளாஸ் போடு, போடட்டுமா? போடுற பாக்கலாம். அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவி, பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா. இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது, உலகார மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் பாக்குறதுக்கு தான் கேன, ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. மிஸ்டர் வீரசாமியை பார்க்க வந்தேன், அவர் தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம்? ராஜு, பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டேன்னு சொல்லுண்டா. இல்ல, பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டேன்னு தெரியல, விஷ் பண்ணி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப் வேணும்னு ஒத்த கால நிக்கிறானுங்க, நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா. யாருக்கு? இப்போ வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு. ஓஹோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா? ராஜு, ராஜு, காலையில இருந்து எங்க போன நீ? கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமா? நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யார தேடி வந்ததா சொல்லுங்க? இவரை தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே.
காப்பி இல்லம்மா பால். என்னது பால் பச்சையா இருக்கு? எச்ச பால தான் குடிக்கப்படாது, பச்சை பால குடிக்கலாம் குடிங்க. அப்பாடா பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது பாங்க? ஆமாமா நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம், நீ ஒரு வாய் குடிவே கும்முன்னு. ஐயோ உடஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்றது? ஹலோ, அந்த பொண்ணு கடிச்சிட்டாங்க.
தம்பி ஆர்பிட் கொள்ளவா, நானும் வந்துகிட்டே இருக்கேன். சரி வந்து நான் முடிச்சிடலாம். சரி உடனே வா, நான் போறேன். என்ன அவசரமா பாக்கணும்னு சொன்னீங்க? பாக்கணும் சொல்ல, அவசரமா பேசணும்னு சொன்னேன். விசாரிச்சிட்டேன், எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல சார். அப்படியா, அந்த வட்டியை ஃபாலோ பண்ணு. இல்லை மும்பை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாரு? நான் இந்த ஊரை தான் கேட்டேன். அப்போ இந்த ஊர்ல யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த ஊர்லயே பார்த்திருக்கேனே. ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா. என் குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சல்ல. நீ பணத்தை கொடுத்தவங்கிட்ட நானும் பணத்தை கொடுத்து உன்னை அழிக்க வச்ச பாத்தியா? ஊர்ல அடிக்கடி கலவரம் நடக்குது. கோயில திறக்காததுனால்தான் பல கெட்டது நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்க சக்தியை கேள்விப்பட்டிருக்கேன், அதான் இங்க வந்தேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். கோயில திறக்க முடியுமா? முடியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நடக்க பாருங்க. என்ன வர சொன்னது கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தானே? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சிக்னல் போட்டாங்களான்னு பார்த்து போட்டுருவாங்க. இப்போ ஆக்சுவலி இது என்னுடைய பிரசன்டேஷன்ஸ். போகும்போது சாப்பிட இருக்கு உப்புமா. அவங்க கேட்டா கொடுங்க, இது என்னுடைய ஞாபகம். மகா, சுடுதண்ணி ரெடியா இருக்கு, போய் குளிச்சிட்டு வாமா.
போவோம். சரி வா போலாம். என் கண்ணில் மாட்டலன்னாலும் உன் கண்ணில் மாட்டியிருக்கானே. மாப்பிள்ளைய நான் பார்த்து கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன், நீயே பார்த்துட்டேன்னு சொல்ல வந்தேன். நம்ம ஊருக்கு வர சொல்லுமா? முடிச்சிட்டு போன் அடிக்குது ஒரு வயல ஏன் பாரு. ஹலோ, மதையான ஸ்பீக்கிங். வணக்கம். என்னம்மா, யார் பேசுறது? நான் மகா பேசுறேன். ஆய், என்ன விஷயம்? நான் ராஜா கிட்ட பேசணும். உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ராஜா கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த கட்ட பஞ்சாயத்துல உங்க ஊர்ல நடக்குதா விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? டேய், ராஜா கிட்ட போன் குடுடா. எது டாவா? அன்எஜுகேட்டட் கேர்ள், போன்ல மரியாதையா பேச தெரியுதா ஒரு பொம்பளைக்கு? எப்பா ராஜா, மகாட்ட இருந்து போன் வந்திருக்குப்பா. மகா மகா சுத்தி பார்க்க என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் ஒரு பத்து நாள் வெளியூர் போகலான்னு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயமா? இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே மகாலட்சுமி. ஆமாம். அவங்க ஊருக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே அவங்க ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டுமாப்பா? சரி போயிட்டு வா. எந்த ஊருக்கு? மணியூர். சார். எஸ். மணியூர் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு. மணியூர் எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
நடந்துட்டீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லித்தான் நடந்துச்சா? நடக்கணும், நான் சொன்னா அது நடக்கணும். ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறவன் தான்டா ஆம்பளை. ஏன் அவரு கொலை பாக்குறீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவன் யாருன்னு உனக்கு தெரியும்? அவன் இருக்க கூடாதுன்னு தெரியும்ல? அவனை வெட்டிட்டு வந்திருந்தா இந்த ஊருக்கே விருது வச்சிருப்பான். பாட்டி, என் வீட்டுல என்ன நடக்குது? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்குள்ள வர தகுதி அவனுக்கு கிடையாது. தாசில்தார் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். பரம்பரையா இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட். ஆனா இந்த வருஷம் இந்த தொகுதிய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஐயா. நடத்த விட மாட்டேன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? என்னங்க இது அநியாயமா இருக்கு? நமக்கு எது நியாயமோ அதை செய்வோம். நடக்கணும். உங்கள யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? எங்கள யாருங்க? இந்த பாண்டியம்மா. இவ இவ எப்படிங்க? இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிச்சிருக்காங்க, டீச்சரா வேலை பாக்குறாங்க. எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்க மனைவிக்கு இருக்கு. இருந்தாலும் ஜெயிக்கணுமே. லக்ஷ்மி, என் மனைவியா சொல்ல, பொதுவா சொல்ல, பாண்டியம்மாவுக்கு நீ ஓட்டு போடுவியா? மணிகண்டா கட்டுப்பட்டு வந்திருக்கோம்.
ஆக்சிடென்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க இருக்கணுமா?
நாம உயிரோட இருக்க முடியும். எனக்கு இல்ல ஜெயிச்ச பாண்டியமான் என்ன இதெல்லாம்? எல்லாரும் திரும்பி போயிடுங்க, கோயிலுக்குள்ள நுழைய கூடாது. தேர்தல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டேன், இதை நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் ஏத்திக்கிட்டுதான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனுஷங்களை பிரிச்சு பாக்குறது மனித தன்மையும் இல்ல, நியாயமும் இல்ல. இந்த கோயிலை எங்க ஆளுங்க கட்டினாங்க? அது சொல்றதுக்கு நீ யாருடா? எவன் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்றவன் மேல இருக்க. மணிகண்டா, நீ நம்ம இந்த கூட்டத்தோட சேராத. உன்ன மாதிரி வெறி பிடிச்ச கூட்டத்தோட என்ன சேர்க்காத, மரியாதைய ஒதுங்கு. வாங்க. எவனாவது அசைஞ்சிங்க நான் வெட்டி போட்டுருவேன். ஐயா, பாண்டிமா வெட்டினாங்க ஐயா. மிரட்டியா? வயசுக்கு தான் மரியாதை. நல்லவனுக்கு நான் மணி கட்டேன், கெட்டவனுக்கு ஏமாகண்டேன், எரிச்சிடுவேன். ஆமா, பிரசிடென்ட் பதவி என்ன உங்க பரம்பரை சொத்தா? நடக்கிறது ஜமீனாட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். தப்பு எந்த கொம்பு செஞ்சாலும் தப்பு தப்புதான். இறந்து போன அந்த பாண்டியமோட சாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் குடும்பமும் பதில் சொல்லியாகணும். கும்பிட வேண்டிய கடவுளை சொந்தம் கொண்டாடி அது கோயில பூட்டி வச்சு கும்பிட வந்த இந்த ஈழங்களை அடிச்சு துரத்துறீங்களே, அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்காது. எந்த ஏழுங்களை நீங்க கோயில் கூட நுழையக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே ஏழுங்க
இனிமே உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டாங்க. உங்க வாய்க்காட்டு வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். கும்பிடு சாமி இல்லாம கூணி குறுகி நிற்கிற இந்த ஏழைகளுக்கு இதே ஊர்ல ஒரு கோயில கட்டி அவங்க கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கல பண்ண வைப்பேன். சொத்துல பங்கு கேட்டு உங்க தங்கச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. உள்ள வரலாமா? எதுக்கு வந்திருக்கான் கேளு. சொத்து விஷயமா என் தங்கச்சி கிட்ட பேசணும். மணிகண்டா, தங்கச்சி ஆசைப்பட்டத அண்ணன் செஞ்சா தானே இவங்க சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. தங்கச்சியை வச்சு கோயிலுக்கு நீங்க கொடுத்த சொத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்கான்னு தெரியும். கோவில் நுழையக்கூடாது. எல்லாருக்காகவும் கோயில் கட்ட ஆசைப்பட்டேன், கொடுத்த பக்க காப்பாத்த முடியல. உங்க வீடுதான் எங்க கோயில், நீங்க தான் எங்க சாமி. ஆமா, இனிமே உங்க வீடுதான் எங்களுக்கு கோயில். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மனுஷன் சாமி ஆக்காதுங்க. கடவுளுங்கிறது வேற. நான் எப்போ உங்களை ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன்.
எல்லாருக்கும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இங்க கோயில் திறந்து கும்பாபிஷேகம் நடக்கும். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இதுதான் கோயில். மணியூர் ஊராட்சி மன்ற தலைவி பாண்டியம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக மலையாண்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தங்கச்சி வடகாப்ப நடத்தணும் தானே ஆசைப்படுற? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜோதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வளகாப்பு நடத்துறதாங்க முற. அது அந்த வீட்டுல நடக்காது லட்சுமி. நீங்க மனசு வச்சா நிச்சயம் முடியும். என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுற. எதுக்குப்பா இவளுக்கு வளகாப்பு? நம்ம பொண்ணை வாழ வீட்டி ஆக்கிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல விசேஷமா நடக்கும்? வாங்க எல்லாரும், எல்லாரும் வாங்க. சாப்பாடெல்லாம் சாமி ரூம்ல எடுத்து வை, சாமி கும்பிட்டு வந்துருவோம். இன்னையோட மணிகண்ட கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. லட்சுமி, பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை உன் கையால என் மருமகளுக்கு கொடுமா? சாப்பாடு என்ன தம்பி சாப்பிட்டீங்களா? ஐயா பையன் தூங்கிட்டு இருக்கான், சாப்பாடு கட்ட சொல்லிருக்கேன். வரங்க வரட்டு மாமா. சந்தோஷமான நேரத்தில் இப்படி அனுப்பாதுமா? ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். போயிட்டு வா.
எல்லாரும் வண்டியில் எடுத்துக்க, ஹாஸ்பிட்டல் கூட போலாம்.
நடந்த கொடுமைய இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சது நான் செஞ்ச பெரிய தப்பு. ஏன் சுயநலம் தான் அதுக்கு காரணம். ஆரம்பத்தில் ஐயாவோட பிள்ளைன்னு மனசு பிரிச்சு பார்த்துச்சு, போக போக என்னால முடியல. உன்னை என் சொந்த பிள்ளையாவே பார்த்துட்டேன். உன் மேல வச்ச பாசம் உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. இப்ப ஆண்டவனே எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துட்டான். இப்படி என்ன முடிவெடுத்தாலும் உன் கூட நான் இருப்பேன்.
நிறைவேற்ற வந்திருக்கேன். கோயில் திறக்கப்படும். என்ன மீறி கோயிலை திறக்க முடியாது. உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கலையே. நான் யாருன்னு தெரியுமா? சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை உனக்கு இருந்தாலும் அவசியம் எனக்கு இல்ல. நீ யாருக்காக இதை செய்ய போறியோ அந்த கும்பல்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். வெட்ட மாட்டேன்னு தானே சொன்ன? வெட்ட தெரியாதுன்னு சொல்லலையே. அவங்க மேல யாராவது கை வச்சுங்க, கத்துனா மவன வெறும் முண்டமா தான் நிப்பேன். தப்பு பண்ணிட்டா மணிகண்டம் பரம்பரை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அப்பவே ஒன்னு அழிக்காம விட்டம் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புடா. அப்பப்ப தப்பு செய்யறவ அப்பாவி, ஒரே தப்பு அடிக்கடி செய்யறவ முட்டாள், தப்பே செய்யாதவ மண்ணு. யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணி அது நாலு பேருக்கு முன்னாடி திருந்த நினைக்கிறவ மனுஷன். நீ மனுஷனா மாறதுக்கு ஒரு தேதிய சொல்ற. அடுத்த 15ஆம் தேதி எங்க அப்பாவோட பிறந்த நாள். அன்னைக்கு நிச்சயமா கோயில் திறக்கப்படும். அந்த கோயில் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் சொந்தம். அது மனித ஜாதி. நீ அந்த ஜாதியில இருந்தா வந்து வாழ்த்து. அதையும் மீறி தடுக்க முயற்சி பண்ண உன்னை அந்த சாமிக்கு பலி கொடுத்துருவேன். ஜர்னல் எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கு போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன்? சரியே பின்ன என்ன ஊரா? அது ஓல்டு வில்லேஜ், குக்கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ஏதாவது ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யார பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன, வீசுதான் இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்கிருந்தே சொல்லு. வார சார், சொந்த ஊர் அது கொட்டாம்பட்டி, பக்கத்துல சொட்டாம்பட்டி. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லங்க. அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லனா பஸ் போக முடியாதா? சரி, ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடே, ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. அப்பா, அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரம் உள்ள வாலிப வயசு, எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய, மறுபடியும் ஊருக்கு போயிடும். வாலிப வயசு தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பிள். ஆப்பு கட்ட எவன் கேட்டான்? ஆப்பு பாட்டுலப்பா, வாங்கி கொடுப்பா. காசாத்து நான் போய் வாங்கிறேன். கொடு கொடு கொடு. இருக்கா இல்லையா? இருக்கு. கருணா இல்ல, ஜென்டில்மேன். போடா. ஜெய் ஹிந்த். போ போ, மத யானைக்கே இல்லை. அப்புறம் சரிக்கு போடா. அம்மா யானைய தள்ளி விட்டு. மணிகண்ட கிட்ட இருந்து நம்ம வாங்கி முடக்கி வச்சிருக்க கோயில் நிலத்துக்குள்ள எந்த பயலும் நுழைய கூடாது. சொல்றேன், கோவில திறந்து ராஜா கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம மானத்தோட வாழ முடியாது. பாரு மச்சான், ரொம்ப கேவலமா இருக்கு. இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. என்ன பண்ண போறோம்? கோயில தடுக்க கூடாது. ஏன் அமைதியா இருக்கீங்க? எப்படி தடுக்க போறீங்க? கத்தாதீங்க, தடுக்க போறதில்ல, முடிக்க போறேன். வர 27ஆம் தேதி சனி பிரதோஷம், சிவனுக்கு உகந்த நாள். சப்தமி திதி, உத்திராட நட்சத்திரம். 9:30 to 10:30 நல்ல நேரம். இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாமி சிலையை கையில எடுத்துட்டா பிரதிஷ்ட பண்ற வரைக்கும் வழியில என்ன நடந்தாலும் கீழே வைக்கவே கூடாது. இதுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். முக்கியமான விஷயம், பேசாம மும்பைக்கு கிளம்பிடலாமா? என்ன தம்பி சொல்றேன்? சொல்லியாச்சு, ஒர்க் அவுட் ஆகல. மேல மேல எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு செய்யுங்க.
ஆண்டவனுடைய அருளால நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். தெய்வம் மனுஷ ரூபேணன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. கள்ளம் கபடி இல்லாம சூதுவாதி இல்லாம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினா அங்கதான் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க. நம்ம ஊர் கோவில் திருவிழாவ இந்த மதையானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் இருந்தாலும் சரி வெட்டிப்பட இருந்தாலும் சரி எல்லா பேரும் வந்துதான் ஆகணும். இது இந்த மதையானையோட உத்தரவு என்ன? என்ன ஒருவேளை காணா எங்க போன என்ன இப்படி வர்றாங்க? அதான் ஓடிட்டாங்களா? ஐயோ எப்படி 100-150 பேருக்கு மேல பாப்பிடுறீங்க? ஆளுக்கு கை வச்சா எழுப்பு கூட தராது. இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேலை அது மாதிரி ஓடலப்பா. யோ சாமியாரே, ஊர் கோயில் பிரச்சனையில இருக்கிறது தெரிஞ்சு ராஜா கோயில் தொடக்க தேதி குறிச்சு கொடுத்துருக்க. அந்த தேதியில கும்பாபிஷேகம் நடக்காது. ஊருக்குள்ள எவனும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. கொடுத்தா வெட்டுவேன். என் பொண்ணுங்களை பத்தி நிறைய சொன்னான். எவனும் கோயில திறக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. பூஜை யாகனம் என்ன வேணாலும் செய்யுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. விதி தப்பா இருக்கும் போது கண்ணு ஓடிப்பா. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ உயிருக்கு ஆபத்து இருக்குமா? பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 அண்டே கொட்டமணி மதையான நீ கொண்ணு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படி மேஞ்சி இருப்பேன்? நாலு ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த 40 ஆக்கி அந்த 40 400 ஆக்கி அந்த 400 4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்காரர் மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ தெரியுறதுக்குள்ள குட்டி போயிருவான். டேய் எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழாலாம் அங்க நடக்கும். அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கத்தப்பாயிரும். எக்கத்தப்புனா 4-40,000 டா. அனே 3-35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க. என்ன மேட்ரு? 4 உசுர கொண்டேன்னு இதனால வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரனு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாரா? அதை திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுரை கொண்டுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா? அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்துல எழுப்பி பேடு பாக்க வச்சு முதலெல்லாம் கழிவிட சொன்ன? அது கூட பரவாயில்லடா. இதுக்கு மேல எந்த உத்தரவு தேவையா? தேவையில்லை கழுத்துறதுக்குங்க. ஏன் கழுத்துயா? கும்பாபிஷேகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்பாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தவிர மத்த எல்லாருக்கும் லீவ். என்னை சேர்த்தான், புரியுதா? உங்க குடும்பத்து தேவையில கலெக்டர் ஆனவன் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? அவங்க போய் கோயில திறந்தா நமக்கு தானே தம்பி அசிங்க.
கட்டினா ஆர்டர் போடுறது இங்க உட்கார்ந்தா தானே ஒரு பத்து நாள் லீவ் போட்டு கொடைக்கானல் போயிடுறேன். அந்த சப் கலெக்டர் ஆனா அவன் உடுங்க தம்பி, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா அவன் பொண்ணு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லயே கையெழுத்து போடப்பட்டான். நீங்க உங்க வீரத்தை காட்ட நிறைய தலைகளை உருட்டினீங்கன்னா அங்க சட்டசபையில ஏன் தலை உருளும்? நமக்குன்னு பவர்ல இருக்கிற ஒரே மினிஸ்டர் நான், அவனை மட்டும் போட்டு தள்ளுங்க போதும். Thank you.
சொன்ன